ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை வீடியோ. இன்னைக்கு நாம் கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஜியாகிரஃபி சைடில் இருந்து சில க்வெஸ்சன்ஸ்க்கு ஆன்சர் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் போடுற வீடியோஸ் வந்து போத் தமிழ் மீடியமுக்கும் இங்கிலீஷ் மீடியமுக்கும் புரிகிற மாதிரி தாங்க போடுறேன். தமிழில் நம்ம போடுறதுனால எல்லாத்துக்குமே போய் சேரும், கண்டிப்பாக எல்லாத்துக்கும் புரியும். சில விஷயங்கள், வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் படித்தவங்களுக்கு புரியாது, அதை நான் இங்கிலீஷ்லேயும் நான் சொல்கிறேன். ஸோ ரெண்டு மீடியமுக்குமே யூஸ் ஆகும் நான் போடுற வீடியோ. ஃபர்ஸ்ட் கேள்வி பார்த்தீங்கன்னா, வெளிக்கோள் அல்லது வாயுக்கோள். வாயுக்கோள்லாம் தெரியும், கேஸ் பிளானட்டை. ஸோ வாயுக்கோள் கேஸ் பிளானட் அப்படிங்கிறது எது அப்படின்னு கேட்குறாங்க. அதில் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இதில் எது வாயுக்கோள் கேஸ் பிளானட் அப்படின்னா, வியாழன் சனியா செவ்வாய் பூமியா? கண்டிப்பாக ஆன்சர் வியாழன் சனி தான். இங்கிலீஷில் இதோட நேம் பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர், சனியோட பேர் சர்டன். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் சட்டான்னு சொல்லுவோம், கேஸ் பிளானட் அப்படின்னு சொல்லுவோம், தமிழில் வாயுக்கோள்கள்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு பிளானட்டுக்குமே கேஸ் பிளானட்டா, ஐஸ் பிளானட், ராக் பிளானட்னு சொல்லி நேம் இருக்குது. வாங்க அதை பார்க்கலாம். ராக்கி பிளானட்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. ராக்கி பிளானட்னா கற்கள், பாறைகள் நிறைந்த பிளானட் எதுன்னு கேட்குறாங்க. மெர்குரி, வீனஸ், எர்த் அண்ட் மார்ஸ். மெர்குரி புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், இந்த நாலு பிளானட்டும் ராக்கி பிளானட்ஸ், அதாவது பாறைகள் நிறைந்த பிளானட்ஸ், கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது கேஸ் ஜெயிண்ட். கேஸ் அப்படிங்கிறது இப்போ பார்த்தோம் இல்லையா, வாயுக்கோள். வாயுக்கோள்கள் அப்படின்னா ஜூபிட்டர் சர்டன். ஜூபிட்டர்னா வியாழன், சர்டன்னா சனி. வியாழன் சனி இந்த இரண்டு கோள்களும் வாயுக்கோள்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஐஸ் ஜெயின்ஸ். ஐஸ் ஜெயிண்ட் அப்படிங்கிறது பனி, பனிப்பாறைகள், அதாவது பனி அப்படிங்கிறது குறிக்கும். இது யுரேனஸ் அண்ட் நெப்டியூன். இது இங்கிலீஷில், தமிழ்லையும் பார்த்தீங்கன்னா இதுக்கு பெயர் வந்து யுரேனஸ் அண்ட் நெப்டியூன் தான் சொல்லுவோம். ஸோ இது இரண்டும் வந்து ஐஸ் ஜெயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒவ்வொரு பிளானட்டும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கோளும் சன்னை, சூரியனை சுற்றி வரத்துக்கு குறிப்பிட்ட கால அவகாசம் இருக்குது. அதில் ரொம்ப மிகவும் மிகவும் ஃபாஸ்ட்டாக சுற்றக்கூடியது, அதாவது சன்னை மிகவும் ஃபாஸ்ட்டாக சுற்றி வரக்கூடிய பிளானட் அப்படின்னா மெர்குரி. மெர்குரி அப்படிங்கிறது தமிழ்லையும் மெர்குரி தான். மெர்குரி தான் இருக்கிறதுலேயே ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் பிளானட், சன்னை சூரியனை சுற்றி வரக்கூடியது. மொத்தம் எத்தனை நாட்கள் எடுத்துக்கும்னா 88 நாட்கள், 88 டேஸ் எடுத்துக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு பிளானட்டுக்குமே பார்த்தீங்கன்னா இயர்ஸ், டேஸ் இருக்குது. மிகவும் ரொம்ப அதிகமாக ஃபாஸ்ட்டாக சன்னை சுற்றி வரக்கூடியது மெர்குரி, மிகவும் ஸ்லோவாக சன்னை சுற்றி வரக்கூடியது, சூரியனை சுற்றி வரக்கூடிய மிகவும் மெதுவான ஸ்லோவான கிரகம் பார்த்தீங்கன்னா நெப்டியூன். மெர்குரி 88 டேஸ், மிகவும் ஃபாஸ்டஸ்ட் பிளானட், சூரியனை சுற்றி வரக்கூடியது. அடுத்தது மிகவும் ஸ்லோ, ரொம்ப மெதுவாக சுற்றி வரக்கூடியது நெப்டியூன். மொத்தம் அதுக்கு எவ்வளோ நாட்கள் ஆகும்னா 164.8 இயர்ஸ் ஆகுமாங்க சூரியனை சுற்றி வர. இந்த மாதிரி வீனஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 224 டேஸ், எர்த்துக்கு 365, 1 இயர் கணக்கு. மார்ஸில் செவ்வாய் கிரகம், அதுக்கு 1.9 இயர்ஸும். ஜூபிட்டர் வியாழன் கிரகம் வந்து 11 வருடங்கள், 11.9 வருடங்களும். சட்டன் சனி கிரகம் வந்து 29.5 வருடங்களும். யுரேனஸ் 84 வருடங்களும் எடுத்துக்கோங்க சூரியனை சுற்றி வர்றதுக்கு. இதில் நம்ம கொஸ்டின் எப்படி வரும்னா, மிகவும் ஸ்லோயஸ்ட், மிகவும் மெதுவாக சுற்றக்கூடியது எது, மிகவும் வேகமாக சுற்றக்கூடியது எது, இதை நம்ம கண்டிப்பாக தரவாக இருந்துக்கணும். மீதி நம்ம படிச்சுக்கலாம். கண்டிப்பாக கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா, இந்த மாதிரி ஸ்லோவஸ்ட் எது, ஃபாஸ்டஸ்ட் எது அப்படின்னு கேட்பாங்க. இப்போ ராக்கி பிளானட்ஸ் எது, ஐஸ் ஜெயின்ஸ் எது, கேஸ் வாயுக்கோள்கள் எது, அந்த மாதிரி தாங்க கேள்விகள் வரும். அடுத்த கேள்வி, சூரியனை மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றும் கோள்கள். அதாவது சூரியனை சோலார் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 கோள்கள் அப்படின்னு முதல்ல இருந்தது. இப்போ வந்து எத்தனை பிளானட்ஸ் இருக்குன்னு கேட்டால் 8 பிளானட்ஸ் தாங்க சரியான பதில். கடைசி பிளானட்டான ப்ளூட்டோ வந்து டிராஃப் பிளானட்னு சொல்கிறாங்க. அது வந்து குள்ளமாக இருக்கிறதுனால, சின்னதாக இருக்கிறதுனால அந்த பிளானட் வகையில் அவங்க எடுத்துக்கல. ஸோ மொத்தம் எத்தனை பிளானட்ஸ் இருக்குன்னு கூட க்வெஸ்சன் கேட்கலாம். 8 பிளானட்ஸ் தான் சரியான பதில், 9 வராது. சூரியனை மேற்கிலிருந்து கிழக்காக அப்படின்னா மொத்தம் இருக்கக்கூடிய அந்த பிளானட்ஸ், எல்லா பிளானட்ஸுமே 8 பிளானட்ஸும் சரி ப்ளூட்டோவும் சரி, சூரியனை ஒரே கிளாக் வைஸில் தான் சுற்றி வரும். பட் ஒரே ஒரு பிளானட் மட்டும் ஆப்போசிட் டைரக்ஷனில் சுற்றி வரும். அது எந்த பிளானட் அப்படின்னா வெள்ளி. வெள்ளிங்கிறது வீனஸ். வீனஸோட சிறப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹாட்டஸ்ட் பிளானட், ரொம்ப வெப்பமான பிளானட், வெப்பமான கோள் வீனஸ்ன்னு சொல்கிறாங்க, வெள்ளி கிரகத்தை சொல்கிறாங்க. இதுதான் வந்து ஆப்போசிட்டில் சுற்றி வரக்கூடியது, சூரியனை ஆப்போசிட் சைடில் சுற்றி வரக்கூடியது எந்த கிரகம்னா வெள்ளி. எந்த கோள் அப்படின்னா வெள்ளி, வீனஸ் பிளானட். அடுத்த கேள்வி, ஹாலிபோ வால் நட்சத்திரம் முதன் முதலில் தென்பட்ட ஆண்டு.
ஹாலி போப் அப்படிங்கிறது ஒரு வால் நட்சத்திரம்ங்க. நட்சத்திரத்தின் பெயர் வந்து ஹாலி போப். இது எந்த வருடம் தென்பட்டது அப்படின்னா, இதுக்கு சரியான பதில் 1997. இந்த ஹெல்லி வால் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா 76 வருடங்களுக்கு ஒரு முறை வருமா. ஸோ மறுபடியும் 76 வருடங்களுக்கு கழித்து, இப்போ முன்னாடி 1997 வந்தது இல்லையா, மறுபடியும் 76 வருடங்களுக்கு அப்புறம்னு பார்த்தீங்கன்னா 2073 மறுபடியும் வருமா. அடுத்த கேள்வி, எரிக்கற்கள் சாம்பல் ஆவதற்கு காரணம் என்ன? எரிக்கற்கள் அப்படிங்கிறது ஆஸ்ட்ராய்ட்ஸ், அதாவது விண்கற்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் எரிக்கற்கள்னு சொல்கிறாங்க. இது வந்து பூமிக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி சாம்பல் ஆகுது இல்லையா, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது கேட்குறாங்க. இரண்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, வளிமண்டல உராய்வா இல்லை வேகமாக சுற்றுவதன் காரணமாகவா. கண்டிப்பாக வளிமண்டல உராய்வு தான் இதுக்கு சரியான பதில். ஏன் அந்த உராய்வின் காரணமாக எரிக்கற்கள் சாம்பல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூமியை சுற்றி 5 லேயர் இருக்குங்க, முக்கியமான லேயர்ஸுங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம பூமியில் நம்ம இருக்கக்கூடிய இடத்துலருந்து ட்ரோபோஸ்பியர் அப்படிங்கிறது முதல் படி. அதில் பார்த்தீங்கன்னா ஏரோப்ளைன்ஸ், ஹெலிகாப்டர்ஸ் எல்லாமே போகுது இல்லையா, அது வந்து இந்த ட்ரோபோஸ்பியர் அப்படிங்கிற லேயரில் தான் இருக்கும், அதை தாண்டி போகாது. அடுத்த லேயர் பார்த்தீங்கன்னா, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய லேயர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர். இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியரில் வந்து ஹாட் பலூன்ஸ்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அது பறக்கக்கூடிய இடம் வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியர். அங்கே தான் நம்ம ஓசோன் லேயரும் இருக்குது. அதுக்கு அடுத்த மேல்படி, இதுக்கு மேலே போனால் ஆஸ்ட்ராய்ட்ஸ், அதாவது மெட்டோராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் எரிக்கற்கள். எரிக்கற்கள் வந்து மோதி சாம்பல் ஆகுது இல்லையா, எதன் காரணமாக சாம்பல் ஆகுதுன்னா உராய்வு. இந்த மெசோஸ்பியரில் ஏற்படக்கூடிய ஒரு உராய்வின் காரணமாக அந்த எரிக்கற்கள் அங்கேயே சாம்பலாக்கப்படுது. அதுக்கு மேலே அந்த ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கு கீழே அந்த எரிக்கற்கள் வரது கிடையாது. எதன் காரணமாகனா இந்த இடத்துல உராய்வு ஏற்பட்டு இங்கேயே எரிக்கற்கள் சாம்பலாகிறது. அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, மீசோஸ்பியருக்கு மேலே தான் தெர்மோஸ்பியர், அதாவது நம்ம பூமியோட மேல் பக்கம், அங்கே தான் சேட்டலைட்ஸ் எல்லாமே நம்ம விட்டுருக்கோம். அதுக்கு மேலே தான் ஸ்பேஸ் ராக்கெட்ஸ் விடுறது, அது வந்து எக்ஸ்போஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். இதுதாங்க 5 லேயர்ஸ். அடுத்த கேள்வி, புவிக்கும் சூரியனுக்கும் உள்ள அதிகபட்ச தூரம், அதாவது என்னென்னா புவிக்கும் சூரியனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. அது இல்லாமல் இதில் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பெரிஹீலியன், அப்ஹீலியன் கொடுத்துருக்காங்க. அதாவது அதிகபட்ச தூரம்னா, சூரியன் நம்ம பூமிக்கு மிக அருகையில் எப்போ தெரியும், மிக தொலைவில் எப்போ தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே அதிகபட்ச தூரம்னா மிக தொலைவில் தெரியக்கூடிய தூரம் வந்து அப்ஹீலியன்னு சொல்லுவாங்க. அது என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பெரிஹீலியன், அப்ஹீலியனுங்க. பெரிஹீலியன் அப்படிங்கிறது இங்கிலீஷ்லேயும் அதுதான், தமிழ்லேயும் அதுதான். பெரிஹீலியன் அப்படிங்கிறது எர்த்தும் பூமியும் சூரியனும் டிசம்பருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கமாக இருக்க மாதிரி தெரியும். சன் நம்ம இங்கே பூமியிலேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் பெருசாக பக்கமாக க்ளோஸராக தெரிகிற மாதிரி இருக்குங்க, அதை தான் பெரிஹீலியன் அப்படின்னு சொல்கிறாங்க, அப்பியரன்ஸ் பேர். அதுவே ஜூனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூரியன் பூமியை இருந்து கொஞ்சம் தள்ள மாதிரி தூரமாக இருக்க மாதிரி தெரியும், அதாவது சைஸ் கொஞ்சம் இன்னும் ஓரளவு கம்மியாக சைஸ் கம்மியாக தெரியும், அது வந்து அப்பீலியன்னு சொல்கிறாங்க. அதுதான் பெரியலியனுக்கும் அப்பீலியனுக்கும் உன்ன அர்த்தம். பூமிக்கும் சூரியனுக்கும் உள்ள அதிகபட்ச தூரம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டால், அதோட தூரத்தை வந்து அளக்கக்கூடியது அஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட்னு சொல்லி இந்த யூனிட் வச்சு தான் அளக்குறாங்க. அதை வந்து ஏயு அப்படின்னு சொல்லுவாங்க, அதோட வேல்யூ ஏயுன்னு சொல்லுவாங்க. மொத்தம் 92.956 மில்லியன் மைல்ஸ் வந்து தொலைவு இருக்குது நம்ம சூரியனுக்கும் பூமிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். இதுதான் அது மீட்டர்ஸில் கேட்டாங்கன்னா இதுதான் அதோட மீட்டர்ஸ். அடுத்த கேள்வி, சூரியன் கடகரேகைக்கு நேராக பிரகாசிக்கும் போது ஆப்ஷன்ஸ் தென் துருவ பகலாக இருக்குமா இல்லை வட துருவம் பகலாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. கடகரேகை அப்படிங்கிறது இங்கிலீஷில் ட்ராபிக் ஆஃப் கேன்சர், அதாவது 2 டைப்ஸ் இருங்க, ட்ராபிக் ஆஃப் கேன்சர் ஒன்று, ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் அதாவது மகர ரேகை, கடகரேகை மகர ரேகைன்னு ரெண்டு இருக்குது. இந்த கடகரேகை அப்படிங்கிறது நார்த்து சைடும் மகர ரேகை அப்படிங்கிறது சவுத்து சைடும் இருக்குங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக அந்த கேள்விக்கு என்ன ஆன்சர் வரும்னா, கண்டிப்பாக நார்த்து சைடுனா வட துருவம் பகல், இதுதான் இதுக்கு சரியான பதில். ஜாகிரபி பொறுத்த வரைக்கும் இந்த லேட்டிடியூட் லாங்கிடியூட் அதாவது அட்சரேகை தீர்க்கரேகை கடகரேகை மகர ரேகை அப்படிங்கிறதுலாம் ரொம்ப முக்கியம். அதை பேஸ் பண்ணியும் கொஷின்ஸ் கேட்பாங்க, அதாவது இந்த இப்போ இந்தியா எடுத்திங்கன்னா இந்தியாவோட லேட்டிடியூட் என்ன, லாங்கிடியூட் என்ன, அதாவது தீர்க்கரேகை என்ன, அட்சரேகை என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ எப்படி கேட்டாலும் நம்ம அதை பேசிக்காக இருக்கக்கூடிய இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது பரவாயில்ல. இப்போ லேட்டிடியூட் அட்சரேகை அப்படிங்கிறது இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி லாங்கிடியூட் பார்த்தீங்கன்னா தீர்க்கரேகை இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் லம்டா. இப்போ இது கொடுத்து வாட் இஸ் திஸ் அப்படின்னும் கேள்வி வரும், அதுக்காக சொல்கிறேன், இதையும் நல்லா முக்கியமாக பார்த்துக்கோங்க. இப்போ லேட்டிடியூட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ இதுதான் எர்த்துனா லேட்டிடியூட் அப்படிங்கிறது ஸ்ட்ரெயிட் லைனுங்க, இப்படி ஸ்ட்ரெயிட்டாக உள்ள கோடெல்லாம் லேட்டிடியூடுன்னு சொல்லுவோம்.
அடுத்தது லாங்கிடியூட் தீர்க்கரேகை அப்படிங்கிறது இப்போ ஸ்லீப்பிங் லைன்ஸில் இருக்கக்கூடியதெல்லாம் லாங்கிடியூடுன்னு சொல்லுவோங்க. இப்போ அட்சரேகை அப்படிங்கிறது 0 degreeலிருந்து 90 degree வரைக்கும் இருக்கும், ஸ்ட்ரெயிட் லைன்ஸாக இருக்கும். அதுவே தீர்க்கரேகை லாங்கிடியூட் அப்படிங்கிறது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 180 degree வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட் வரைக்கும் இருக்குங்க. அதாவது கிரீன்விச் மெரிடியன் டைம் எல்லாம் கால்குலேட் பண்ணுறதெல்லாமே இது யூஸ் பண்ணி தான். அடுத்த கேள்வி, 62.5 degree அச்சக்கோட்டிற்கு பெயர் என்ன? அச்சக்கோட்டைன்னா லேட்டிடியூடுக்கு பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு வந்து என்ன வரும்னா ஆர்க்டிக் வட்டம் தான் சரியான பதில். ஏன் அப்படின்னா இந்த 62.5 degree அப்படி இருக்கிறது நார்த்து சைட்லேருந்து கேட்டாங்கன்னா நார்த்து சைட் லேட்டிடியூட் என்னன்னு கேட்டால் அது கண்டிப்பாக ஆர்க்டிக் சர்க்கிள் தான். இப்போ தான் எர்த்னா இதில் மேலே ஆர்க்டிக்கும் கீழே அண்டார்டிக்கும் இருக்குது. ஸோ இது மேலே நார்த்து சைடு என்னன்னு கேட்டால் ஆர்க்டிக் வரும், அதே சவுத்து சைடு என்ன 66.5 degreeக்கு என்ன வரும்னா அண்டார்டிக் சர்க்கிள் வருங்க அதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜாகிரஃபியில் ஃபஸ்ட்டு part-1 கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிற வீடியோவில் நம்ம ஜாகிரஃபி பார்த்தோம். இன்னும் நிறையா வீடியோஸ் எல்லா சப்ஜெக்ட்லையும் நான் போடுறேன், நிறையா பார்ட் கண்டிப்பாக நிறையா நான் போட்டுகிட்டே இருப்பேன், நிறைய வீடியோஸ் போடுவேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் வரத்துக்காக பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் கமெண்ட் எதாக இருந்தாலும் சொல்லுங்கள், பாசிட்டிவோ நெகட்டிவோ உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you friends, bye.